ஏரியை பற்றி பேசுவதற்கு முற்றிலும் தகுதியானவன் நான் என கருதுகிறேன். எனது 15 வயது காலகட்டம் வரை தேடியிலே விரவு சுமந்து பிழைத்தவர். நான் யார் தெரியுமா ஐயா? தாசில்தார் என்று சொன்னார், ஒரு வட்டாட்சியர் என்று சொன்னார், எனக்கும் பரிசு உங்களுக்கும் பரிசு என்று கூட கேட்டார். அது நான் சொல்லுவேன், இப்படி இலக்கியாளர் இப்படிதான் இருக்கணும், எழுத்தாளர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அடையாளம். நான் எந்த அடையாளத்திற்கும் உட்படாதவன். மோந்து குடிக்கான் தேரி, தேரி மனையிலே புரண்டவன், தேரி எனது சுவாச மூச்சு. நேசரத்தில் ஒரு கோழி கடை வைத்து வியாபாரம் பண்ணுகின்ற ஒரு சாமானிய மனிதர், அவங்க வீட்டம்மா பீடி சுற்றி வருகின்ற சம்பளத்திலே சம்பாத்தியத்திலே இவர் புத்தகங்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இவர் தேரியாயினம் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், அது பல பரிசுகளை பெற்றிருக்கிறது. நம்முடைய பொது உடைமை கட்சியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய தியாகி திரு நமது மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த ஒரு கரைபடாத கரத்திற்கு சொந்தமானவர், அரசாங்கம் கொடுத்த பணத்தை எல்லாம் 10 லட்சத்தை வேண்டாம் வேண்டாம் நானே திரும்பி தருகிறேன் என்று கூட 10,000 போட்டு கொடுத்த ஒரு உத்தம புருஷர். ஒரு எழுத்தாளர் பெயரை சொன்னால் அதடே உங்களுடைய அந்த புத்தகத்தை படித்திருக்கிறேனே என்று நமக்கு விளக்கம் சொல்லுகின்றவர். அப்படிப்பட்ட ஒரு மகாமனிதர். அம்மா அம்மா பெயரை வச்சு கண்ணகுமார விஸ்வரூபன் என்று தாயினுடைய பெயரை வைத்து, அவர் நாத்திகர் ஆனாலும் சாமியினுடைய விஸ்வரூபத்தை வைத்து எல்லாம் கலந்து அவர் தன்னுடைய பெயரிலே இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய அனுபவ உரையை கேட்பதற்கு நீங்களும் ஆவலாக இருப்பீர்கள், நானும் ஆவலாக இருக்கிறேன். பாருங்கள், ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் வரை பொருளை இலக்கிய பத்திரிகையில் படிச்சிருக்கேன். அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பத்திரிகையில் செய்தியாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நானும் அதை ஒரு அங்கமாக ஒரு தேர் இலக்கியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக இந்த 100 ஆண்டு மண்டப மேடையில் ஏறுவேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்படி ஒரு சூழலை பற்றி அன்பு சகோதரர் ஐக்கோ அவர்கள் என்னிடம் கைபேசி மூலம் பேசினார்கள். நமது தேர் இலக்கியம் சேர்க்கப்படவில்லை, இதை நான் சேர்க்க போராட வேண்டும் என்று சொன்னார். நான் உங்களது போராட்டம் உங்கள் ஒரு வீரியமான ஆள், சாதாரண ஆள் கிடையாது என்ற பேசும்போது ஒரு ஆக்ரோஷம் விடக்கூடாது அப்படின்னு. என்ன தேரி என்பது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் தேரி என்பது தவிர்க்க முடியாத ஒரு இடம், ஒழுக்கப்பட முடியாத ஒரு வாழ்வியல் சூழல் உள்ள இடம். கரிசல் இலக்கியம், நெய்தல் இலக்கியம், பாறை இலக்கியம், குறிஞ்சியம் இல்லை, மருதம் எத்தனை இருக்கலாம். ஆனால் இந்த 5ம் ஒன்று சேர்ந்து 5ம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த தேரி என்பது. தேரியை பற்றி பேசுறதுக்கு நான் பெருமையாக சொல்வேன், ஆனால் தற்கொலை நினைக்க வேண்டாம். தேரியை பற்றி பேசுவதற்கு முற்றிலும் தகுதியானவன் நான் என கருதுகிறேன். ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு தேய்ச்சுமையாளன். எனது 15 வயது காலகட்டம் வரை தேடியிலே விரவு சுமந்து பிழைத்தவர். எனக்கு படிப்பு அதிகம் கிடையாது, பள்ளிக்கூடம் அதிகம் போனது கிடையாது, அதுக்கான வாழ்வியல் சூழலும் எனக்கு அமையல. தேடியில் விரவு சுமந்தாத்தான் எனக்கு சாப்பாடு. அப்பேற்பட்ட ஒரு சூழலிலே வாழ்ந்து நான் சமீபத்தில் தம்பத்தில் ஒரு பரிசு வாங்கினேன். இந்த தேடியாயனம் என்ற நாவலுக்காக இன்னைக்கு உலகம் போற தேடி மக்களின் வாழ்வியலை சொல்கின்ற ஒரு முழுமையான வாழ்வியலை, ஓலை செருப்பாளிகளின் உச்சி சுமையாளிகளின் வாழ்க்கையை உருக்கமாக சொல்கின்ற இந்த நாவல் இன்று உலகம் முழுவதும் தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் இந்த புத்தகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த புத்தகத்திற்காக கம்பத்திலே பாரதி தமிழ் இலக்கிய பேரன் எனக்கு ஒரு சிறப்பான பரிசினை அளித்தது. அந்த பரிசினை பெற்று நான் கீழே இறங்கும் பொழுது ஒரு அருமை சகோதரர் என்னோடு பரிசு பெற்றவர் ஓடி வந்து என்னை கை கொடுத்தார். இவ்வளவு அழகான ஒரு நாவலை எழுதியிருக்கின்றீர்களே, நீங்கள் என்ன படித்துள்ளீர்கள் என்று. உங்களுக்கு இவர் சிறப்பான ஒரு விருது
ஒரு சிறப்பான மரியாதை கொடுக்கப்படுகின்றதே, நீங்கள் என்ன படித்துள்ளீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஐயா நான் மக்களின் வாழ்வை படித்தேன், அடித்தட்டு மக்களோடு வாழ்ந்தேன், அடித்தட்டு மாணவனாக வாழ்ந்தேன், அவரது வாழ்க்கையை படித்தேன். அந்த படிப்பு தான் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நாவலை எழுதக்கூடிய ஒரு உத்வேகத்தை, ஒரு ஊக்கத்தை, ஒரு உணர்வை கொடுத்துள்ளது என்று அவர் சொன்னேன். அவர் சொன்னார், நான் யார் தெரியுமா ஐயா, தாசில்தார் என்று சொன்னார், ஒரு வட்டாட்சியர் என்று சொன்னார், எனக்கும் பரிசு உங்களுக்கும் பரிசு என்று கூட கேட்டார். இந்த எனது அருமை நண்பர் எனக்கு முன்னால் என்னை அறிமுகப்படுத்தி பேசினார். 1978 காலகட்டம் என்று நினைக்கின்றேன். குடிப்பிறப்பு என்ற ஒரு சிறுகதை எழுதும்போது தான் நான் பேராலையை கையில் எடுக்கின்றேன். அவரது சிறுகதை ஆனந்த விடலே முதல் பரிசு பெறுகின்ற அந்த காலகட்டத்திலே தான் நான் எழுத எப்படி எழுதுனே தெரியாது. பத்திரிகைலாம் திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்கும், ஏன்னா எனக்கு எப்படி எழுதணும் எப்படி முடிக்கலாம் தெரியாது. அப்படி அந்த நேரத்திலே பேனா எடுத்தான். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன், பல்வேறு பத்திரிகைகள் வெளியிட்டன. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட 2009 வரை, அதாவது நம்ம என்னதான் திறமையாக எழுதினாலும், என்னதான் திறமையாக ஒரு காரியத்தை சாதித்தாலும் கூட மோதிர கையால் குட்டுப்பட்டோம்னு சொல்லுவாங்க. ஐயா நல்லத்தன் அவர்கள் எனது புத்தகத்தை வெளியிட வந்த பிறகுதான் நான் இலக்கியவாதத்தில் அறியப்பட்டேன். சேரி இலக்கியத்தை பற்றி வருகிறேன். சேரி இலக்கியம் என்று இதுவரை சொல்லப்படவில்லை என்று எனது அருமை சகோதரர் தாமரை செந்தூர்பாண்டி அவர்கள் கூறினார்கள். சேரி இலக்கியத்தின் ஆரம்பகர்த்தா என்று சொல்லப்படக்கூடியவர் ஆர்.எஸ். ஜேக்கப் அவர்கள், அடுத்தபடியாக தாமர செந்தூர்பாண்டியன் அவர்கள். ஏனென்றால் ஆர்.எஸ். ஜேக்கப் அவர்கள் பனையண்ணன் என்ற ஒரு நாவலை சேரிசூர் கிராமத்திலே இருக்கின்ற பனையேறி பிழைக்கின்ற மக்களின் வாழ்வியலை பனையண்ணன் என்ற நாவலிலே அழகாக சொல்லியிருப்பார்கள். அதுதான் சேரி இலக்கியத்தின் முதல் நாவல் என்று நான் கருதுகிறேன். அடுத்தபடியாக உவரி, இடைமுடி, திசை விலை போன்ற சுற்றத்தார பகுதியிலே வாழ்கின்ற மக்களை பற்றி அருமை நண்பர் தாமரை செந்தூர்பாண்டியன் அவர்கள் பல்வேறு அழகான சிறுகதைகளை, நான் அப்போ ஆர்வமாக படித்தவங்க கதைகள் தான், நாளைக்கு பல சிறுகதைகள் நிறைய எழுதுனாலும் காரணம் கூட அவங்களோட எழுத்துன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு அருமையான சிறுகதைகளை அவங்க எழுதுவார்கள். ஆனால் இப்படி எழுதப்பட்ட சிறுகதைகளை எல்லாம் ஒரு வட்டத்திற்குள், ஒரு அமைப்பிற்குள், இது இந்த வகையான எழுத்து. இப்போ கீரா இருக்காங்க, கீ ராஜநாதன் இறந்து போனாங்க, அவங்க எழுத எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம், கரிசல் இலக்கியம் சொல்லுவோம். ஜோடி குரூஸ் இருக்காங்க, அவங்க எழுத எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம், நெய்தல் இலக்கியம் சொல்லுவோம். அப்போ இந்த தூத்துக்குடி மாவட்டம் சேரிசூர் கிராமங்களிலே சூழ்ந்துள்ள மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை அருமையாக எழுதுகின்ற சிறுகதைகளாக, நாவல்களாக, கட்டுரைகளாக, கவிதைகளாக எழுதுகின்ற எழுத்துக்களை எந்த வகையில் கேட்பது, எந்த வகையமைப்பும் இல்லாமல் இருந்தது. அந்த சூழலில் தான் என்னை பார்த்து, நான் எழுதியிருந்த கதைகளை பார்த்து 2009 நாசரேத்திற்கு வந்திருந்த எனது ஓடும் ரயிலிலே ஒரு உத்தமத்தாய் என்ற சிறுகதை தொகுப்பினை வெளியிட வந்திருந்த நான் மதிப்பிற்கு, நான் மிகவும் மதிக்கக்கூடிய மாபெரும் பொதுப்பிரமை தியாகி ஐயா நல்லத்தன் அவர்கள் சேரிசூர் கிராமங்களை வைத்து, அந்த மாநிலங்களை வைத்து எழுதப்படுகின்ற இந்த கதைகள் சேரி இலக்கியம் என வழங்கப்படும், இவர் சேரிக்காட்டு இலக்கியவாதி என வழங்கப்படுவர் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆனந்தவிடன், தேவி, வாரமலர், திருமணி கதிர், பல்வேறு பத்திரிகை, அகில இந்திய வானொலி உட்பட பல்வேறு பத்திரிகைகளிலும் வானொலியிலும் கூட நான் அடையாளப்படுத்தப்படாமல் இருந்தேன். என்னை யாருக்கும் என்னவென்று தெரியாமல் இருந்த சூழலிலே இந்த வார்த்தை இலக்கிய உலகத்திலே சொல்லப்பட்ட அந்த பெருமகனாரின் வாயிலிருந்து அந்த வார்த்தை சேரி இலக்கியம் என்ற வார்த்தை அன்றுதான் முதன்மையாக உச்சரிக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் சேரி இலக்கிய கருத்தரங்கள் நடக்கின்றன, சேரி இலக்கிய மாநாடுகள் நடக்கின்றன, சேரி இலக்கியம் ஆய்வு செய்யப்படுகின்றது. அந்த வார்த்தைக்கு சொந்தக்கார அருமை தோழர், அருமை தியாகி ஐயா நல்லத்தன் அவர்கள் அந்த வார்த்தையை என்னுடைய சாலையோர ஆலம்பரம் என்ற சிறுகதைக்கு அவர்கள் முன்னுரையினார்கள். அதிலும் கூட அதை அழகாக குறிப்பிட்டிருப்பார்கள், இது சேரிக்காட்டு இலக்கியம் என்று. இதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னவென்றால், இந்த சேரி இலக்கியம் என்ற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய புத்தகத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனக்கு மிகவும் பெருமையான ஒரு விஷயமாக நான் கருகின்றேன். நான் அறியாத தெரியாத பகுதியில் எழுதவில்லை,
நான் ஒரு சாதாரண பாவனனாக தெருவிலே நடமாடி கொண்டிருப்பேன், சாதாரண மனிதனாக ஒரு கடையிலே கோழி வெட்டி கொண்டிருப்பேன், சாதாரண மக்களோடு சாதாரணமாக எந்த வித பகட்டும் வந்தாலும் காட்ட மாட்டேன். ஆனந்த விடங்களே, நீங்கள் யூடியூப்ல என்ன பத்தி ஒரு ஆவணப்படம் எடுத்து வெளியிட்டார்கள், இன்னைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 பார்வையாளர்கள் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பார்த்துவிட்டு நிறைய பேர் என்ன பார்க்க வருவாங்க, தேடிக்காட்டு இருக்காதுன்னு எப்படி இருப்பாரு, ஏன்னா இலக்கியவாதின்னா ஒரு அடையாளம் இருக்காங்க சில பேர். அது நான் சொல்லுவேன்னா இப்படி இலக்கியவாதம் இப்படி தான் இருக்கணும், எழுத்தாளர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அடையாளம் இருக்காங்க. நான் எந்த அடையாளத்திற்கும் உட்படாதவன், எந்த விதமான வேஷத்திற்கும் உட்படாதவன், ஒரு சாமானிய மனிதனாக தெரிவிலே நடமாடிக்கொண்டிருப்பேன், சாமானிய மனிதனாக கடையில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். என்னை பார்ப்பதற்கு பல்வேறு இடங்களில் இருந்து வருவார்கள். வந்தவர்கள் என்னை பார்த்துவிட்டு எழுத்தாளர் என்னை இப்படி இருக்கிறார் என்று கேட்பார்கள். அடித்தட்டு மனிதனை பற்றி நான் யாருக்காக எழுதுகிறேன், அந்த விகிதம் யூடியூப்ல சொல்லியிருப்பேன். நான் யாருக்காக எழுகிறேன், நான் ஒரு பாமர எழுத்தாளன், நான் ஒரு பாமரன், பாமர எழுத்தாளன், பாமர மக்களுக்காக, பாமர மக்களுக்கு புரிய வகையில் சில பேர் எழுதுறாங்க. அந்த எழுத்தை படிக்கணும்னா அதுக்கு அகராதியே வேணும். கல்வியோட எழுத்தை பத்தி கல்வியோட எழுத்த இலக்கியங்கள்னு சொல்ல ஒரு கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு அது பொன்னியின் செல்வன் என்று திரைப்படமாக இருந்து போடுபோடன்னு போடுகிறது. இந்த தேரியாயனம் கூட இப்பொழுது படமாக எடுப்பதற்காக திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், ஒரு இலக்கியம் என்பது பலவேறால் படிக்கப்பட வேண்டும், சாமானிய மக்களுக்கும் புரியவை இருக்க வேண்டும். நமது சாமானிய செந்தர்பாணி எழுத்துக்கள் அன்று பள்ளிக்கூடத்தில் படிக்க வாய்ப்பு இல்லாத எனக்கு புரிந்தது. அன்னைக்கு எனக்கு புரியலன்னா நான் எழுத்தாளர் ஆயிட்டேன், புரிந்தது. அப்போ இப்பேற்பட்ட மனிதர்களை பற்றி நாம் இப்படியும் எழுதலாமா எந்த ஒரு எண்ணப்பாட்டை எனக்கு கொண்டு வந்தது, அதனால் எழுதுகிறேன். இப்போ தேரிக்காட்டிற்கு வருகின்றேன். தேரிக்காடு என்பது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேரி இலக்கியம் தேரிக்காடு, தேரிக்காட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தேரிக்காடு, நான் வந்து தேரிக்கரையில் குடியிருக்கிறவன், சாயர்புரம் சாத்தாமன் சிறப்பு, சாத்தாமன் சிறப்பு தெரிவித்த நம்ம ஐக்கவர்களுக்கு தெரியும், ஏன்னா மண்ணில் பிறந்தவன். சிறப்பூர் சாயர்புரம் தேரிக்காடு, இந்த இரண்டு தேரிக்காடுகளையும் விட மிகப்பெரிய தேரிக்காடு நாசரேத்தின் செம்பரத்தில் இருக்கின்ற குதிரைமலை தேரிக்காடு. ஏறத்தாழ 46 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட அந்த மாபெரும் தேரிக்காட்டில் மண்ணிலே சுரண்டு அந்த வெக்கையிலே வெந்து வாழ்ந்தவன் நான். தேரிக்காடை பற்றி சொன்னீங்கன்னா நீ சில பேருக்கு என்ன தெரியும், அடிப்படம் இருந்திருப்பார், கற்பில் கோயில் கொடுத்து அடிப்படம் இருந்திருப்பார், ஓ இதுதான் தேரிக்காடு அப்படின்னு நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு கை கட்டிருப்பீங்க. அடுத்தபடி போனால் அருந்துணை காத்து ஐயனார் கோயில் சொன்னார், அழகாக தண்ணி தங்கி கிடக்கும், ஜோலையாக இருக்கும், இதுதான் தேரிக்காடோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. உண்மையான தேரிக்காடு அதுவல்ல, உண்மையான தேரிக்காடு என்பது ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காது, ஒரு சொட்டு தண்ணீருக்கு நாங்கள் அலைவாய்வோம். காலை எழும்பி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி சுமாருக்கு எழும்பி ஒரு கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய காலம் ஒன்று 1970 காலகட்டத்திலே ஒரு சின்ன தூக்கு பாத்திரத்திலே ஒரு அலுமினிய பானையிலே கஞ்சியிலே, கஞ்சி கூட கிடக்காது, நீத்தண்ணின்னு சொல்லுவோம், பழைய தண்ணி நீத்தண்ணின்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த தண்ணீரை நாங்கள் சுமந்து கொண்டு காட்டுக்குள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளே செல்வோம். உள்ளே போய் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு மிச்ச தண்ணீரை, இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மிச்ச தண்ணீரை நாங்கள் பாதுகாத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் தேரியிலே காகங்கள், அண்டகாகங்கள் அதிகம் உண்டு, பறவை மாடுகள் அதிகம் உண்டு. பறவை மாடு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், கிராமத்தில் உள்ளவங்களுக்கு பறவை மாடு தெரியும். பறவை மாடுன்னா என்னென்னா காட்டுக்குள்ளே ஒரு மாடு கன்று ஈந்து காட்டுக்குள்ளே போட்டு போயிடும், அந்த கன்றானது காட்டுக்குள்ளே வளர்ந்து பெரிதாகி திம்மலை வந்து இவ்வளோ கண்டிருக்கோம், நம்ம ஜல்லிக்கட்டு காலை மாதிரி இருக்கும், அது அதில் வந்துச்சுன்னா நம்மளை பார்த்துக்கிட்டா நம்மளால் குரல் நடந்தோம், அவ்வளோ அப்படி முறைச்சி பார்க்கும். அந்த பறவை மாடுகள் அதிகமாக உண்டு. அந்த மாடுகளிடமிருந்தும் அந்த அந்தங்காட்டைகளிடமிருந்தும் எங்களது தண்ணீர் பாத்திரத்தை எங்களது ஏன் சொல்கிறேன்னா என்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, இந்த தெரியாத நேரில் முழுக்க முழுக்க அதை எழுதியிருக்கின்றேன். அந்த மக்களோட வாழ்வு சார்ந்தது எனக்கு சொந்த வாழ்க்கை சார்ந்ததுன்னு சொல்கிறேன். அந்த தண்ணீரை நாங்கள் பூமியை தோண்டி கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி ஆழத்துக்கு தோண்டி உள்ளே வைத்து முதல்ல அந்த தண்ணி பாத்திரத்தை சும்மாட்டு துணியால் வண்டு கட்டுவோம். வண்டு கட்டு தெரியுங்களா, அவங்களுக்குலாம் தெரியும், ஒரு தாமரத்தின் பையன் தெரியும், வண்டு கட்டுதல் என்றால் மேல் மூடியை துணியால் கட்டி உள்ளே வைத்து அதற்கு மேல் புரண்டு விராலிச்செடி, இந்த விராலிச்செடியை பார்த்தீங்கன்னா அது பார்க்க பச்சை பச்சையே இருக்கும், சரிக்காடு முழுக்க ஆண்டுமே இருக்கும், நிறைய இருக்கும், முட்டளவு இடுப்பளவுலாம் வந்திருக்கும், அதில் நீங்கள் கசைக்கு பச்சை பச்சை இருக்கும்,
கசிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வறண்டு போயிடும், ஒரு சொட்டு தண்ணி வராது. அந்த குறையை நாங்கள் பறித்து அப்படியே அந்த பானையின் மேல் உள்ளே வைத்து அதற்கு மேல் மண்ணேலி போட்டு மூடி விடுவோம். அதுக்கு மேல நம்ம தோண்டின மண்ணே, அதாவது புதுமண் ஆடக்கூடாது, புதுமண் ஆடக்கூடாதுன்னா அந்த தோண்டின மண் மேலே தெரியக்கூடாது. தெரிஞ்சா உள்ளே தண்ணீர் சந்திரக்கார மாடுகள், சந்திரக்கார காக்கைகள் உள்ள புது மண் இருக்கு, உள்ள பானை சட்டி பானை இருக்கு, உள்ள தண்ணி இருக்குன்னு தோண்டிடும். ஆனால் அப்படி வைத்து விட்டு சருகுகளை அள்ளி மேலே போட்டு விட்டு நாங்கள் சுற்றுவட்டார பகுதிகளே விறகு வெட்டி விட்டு வருகிறது. மக்களின் வாழ்வியலுக்காக நான் சொல்கின்றேன், அந்த விறகு வெட்டி விட்டு ஏறத்தாழ மத்தியான வெயில் உச்சி வெயில் உச்சியை சுடுகின்ற அந்த வெயில் வரும்போது கெட்ட கட்டி வந்து அந்த தண்ணீரை தேடும்பொழுது சில நேரங்களில் துரதிஷ்டவசமாக சில பேர்களின் மோசமான நிலை காரணமாக அந்த மாடுகள் சில பேரின் பானைகளை கொம்பால் குத்தி எடுத்து எப்படியே கண்டுபிடிச்சு எடுத்து போட்டிருக்கோம். எங்களுக்கு தலையே சுற்றிவிடும், மயக்கம் வரும், படபடப்பு வரும். ஏனென்றால் தண்ணீர் ஒரு சொத்து தண்ணீரை சுற்றி பார்க்க முடியாது. சுரை என்பதோ கற்குவேல கோயில் இருக்கின்ற தண்ணீர் சூழ்ந்த பகுதி என்பதோ கிட்டத்தட்ட எந்த பக்கம் போனாலும் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போனோம். நாங்கள் நடுக்காட்டிற்குள் இருப்போம். இந்த காட்டுக்குள் இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் தண்ணி ஒரு சில இடங்களில் எங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும் தெரியுமா? இப்போ மழைக்காலம், ஐப்பசி புரட்டாசி கார்த்திகை மழைக்காலம், இந்த நேரத்தில் பெய்கின்ற மலைத்துளிகள் பணம் இருக்கும் பாருங்க. இந்த பனையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா காட்டு பணம்லாம் வந்து ஒரே சீராக நம்ம தண்ணி காட்டில் வாய்க்காங்கிற ஒரு பணம் ஒன்று போல வந்துருக்கோம். ஆனால் தேரி காட்டு பணம் கரண்டு கரண்டு வளர்ந்துருக்குன்னு சொல்லுவோம். கரண்டு கரண்டு வளர்ந்துருக்குன்னு சொன்னால் ஒழுங்கற்ற முறையில் வளர்ந்துருக்கும். அந்த ஒழுங்கற்ற முறையில் வளர்ந்த பனையில் இடையில பொந்துடும், அந்த சூழ் கிடங்க வந்துடும், சூழ்ந்து இருக்கும். அந்த பொந்துக்குள்ளே வந்து ஒரு கையவிட்டாங்கன்னா ஒரு அரை ஆளும் தயார் கிடக்கும், உள்ள மண்ணெல்லாம் கிடக்கும். சில பொந்துக்குள்ள இருந்து கொல்லா மரம் சொல்லலாம், முந்திரி மரம் செடிகள் கூட வளர்ந்து பனையில் வளர்ந்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அந்த பொந்துக்குள்ளே வந்து உள்ள மண்ணெல்லாம் கிடக்கும், தண்ணி மழைத்தண்ணி. இப்போ ஐப்பசியில் போய் மழைத்தண்ணியை நாங்கள் சித்திரையில் குடிப்போம். ஐப்பசியில் போய் மழைத்தண்ணியை நாங்கள் தண்ணி தாகத்தினால் சித்திரையை குடிப்போம். இந்த தேடிக்காட்டிற்கு இன்னொரு பெயர் உண்டு, அதை நான் கொஞ்சம் கொச்சையான வார்த்தை தான் இன்னும் சொல்கின்றேன். குதிரைமொழி தேரிக்காட்டிற்கு இன்னொரு பெயர் என்னவென்று சொன்னால், இந்த நாவலில் குறிப்பிட்டிருக்கிறேன், மோந்து குடித்தான் தேரி, மூத்திரத்தை தான் குடிக்க வேண்டும் தண்ணீர் காகத்திற்கு. அப்பேற்பட்ட மோசமான தேரிக்காட்டிலே மக்கள் ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து பானை மாறிவிடும். தேரிக்காட் காற்று அடித்து விட்டால் அந்த விறகு கட்டை கொண்டு வரும்போது கழுத்து ஒடிபட்டு போகும், காற்று நெறிக்கும். ஒரு கட்டோடு ஒரு கட்டு ஓலை கொடி போட்டு கட்டி இழுத்து கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அது. அந்த காற்று அடிக்கும் பொழுது அந்த மணலானது மணல் திரளானது ஒரு இடத்துல திரள் இருக்கும், இந்த இடத்துல திரள் இருக்குன்னு சொல்லி நம்ம உள்ளே போயிடுவோம். உள்ளே நிற்கும்போது ஒரு பயங்கர சூறைக்காற்று அடிக்கும், வரும்போது பார்த்தா அந்த திரள்கள் இருக்கு. தேரிக்காட்டு திரள்கள் இடம் மாறக்கூடியவை. இன்னைக்கு நான் பார்த்த காலத்து திரள்கள் இன்னைக்கு நிறைய அந்த இடத்துல இல்லை. இந்த காற்றடிப்பை தடுப்பதற்காகத்தான், பாதை மாறலை ஒரு நெறிப்படுத்துவதற்காகத்தான் அந்த வெள்ளக்கார கலெக்டராக இருந்த இபி தாமஸ் அவர்கள், ஒரு காலத்தில் வெள்ளக்கார கலெக்டராக இருந்த இபி தாமஸ் அவர்கள் அந்த குதிரைமலை தேர்க்காட்டிலே பனைகளை கொண்டு வந்து நட்டார். அது நட்ட காலமானது 1852. அந்த காலகட்டத்தில் கலெக்டராக இருந்தார். அப்போ அந்த தேர்க்காட்டு பகுதியில் அவர் பனைகளை கொண்டு நட்டார். அவர் நடும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு முறையை கையாண்டார். என்ன முறை தெரியுமா? தேர்க்காட்டை வகிழ்த்தார் போல் தேரிக்காட்டை 46 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள தேரிக்காட்டை வகிடெடுத்தார் போல 20 அடி இடைவெளி விட்டு, இதில் ஒரு பனை 10 அடி காட்டா ஒரு பனை, அடுத்த 10 அடி காட்டா பனை, 20 அடிக்கு அந்த பக்கம் அதில் ஒரு பனை, அதில் ஒரு பனை, அதில் ஒரு பனை. நீங்கள் நாசரேட்டின் தென்பகுதியிலே தேரிக்காட்டின் நுழையிலே வந்தால் அந்த பாதை வழியாக நீங்கள் நடந்து போனால் கற்குவேல் அந்த பகுதியில் தென்பகுதியின் எல்லையிலே இருக்கின்ற கற்குவேல் என்ற கோயிலை போய் சேரலாம். அடுத்தபடியாக சிலுவை போட்டார் போல் அந்த நேர்பாதைக்கு குறுக்காக இன்னொரு பாதை, அந்த பாதை அதே போல அது கிட்டத்தட்ட காயாமணியை தாண்டி உள்ளே வந்தால் அது நாசரேத் வாழையடி பக்கம் வந்து சேரும். காட்டை வகிரெடுத்தார் போல பாதை அமைத்து ஒரு முன்னேற்பாடு திட்டத்தோடு அமைத்தார் இபி தாமஸ் ஐயர் அவர்கள், தாமஸ் கலெக்டர் அவர்கள். அந்த பாதைக்கு நாங்கள் வச்ச பேர் இந்த நாவல் குறிப்பிட்டிருப்பேன், ஒழுகு பாதை. அந்த ஒழுகு பாதை வழியாக எங்களுக்கு மட்டும் பயன்படுற ஒழுகுப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் தபால் போக்குவரத்து, தபால் போக்கு காயாமணி பூச்சிக்காடு தேரி குடியிருப்பு எள்ளுவலை தானம் இந்த மாதிரி பகுதியில் இருந்த. ஏன்னா 1872 நாசிரியத்திலே
முதன் முதலாக அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் மூலமாக தபால் நிலையம் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த தபால் நிலையத்திலே இருந்து தபால்கள் அந்த கிராமங்களுக்கு கொண்டு செல்வதற்கும், அங்குள்ள தபால்கள் இங்கு கொண்டு வந்து நாசரேத் பெரிய தபால் நிலையத்திலே கொண்டு சேர்க்கப்படுவதற்குமாக அந்த பாதை வழியாக அங்கே எப்படி கொண்டு வராங்க தெரியுமா? இன்னைக்கு பண்ற மாதிரி டாக்கிட் வச்சு டாக்கிட்டு டாக்கிட்ட போடுறது கிடையாது. ஒரு சாதாரண கோவணத்தை பாய்த்துக் கொண்டு, கையிலே ஒரு ஈட்டி, சிவப்பாகை கட்டி கொண்டு, கையிலே ஒரு ஈட்டி, அந்த ஈட்டியிலே நாலு பக்கமும் நம்ம சொல்லவர சாமி ஆடுற மாதிரி மணி குத்திக்கொண்டே ஓடுவான். அந்த பாதை வழியாக குத்திக்கொண்டே ஓடி வருவான். தபால்காரன் வருகிறான் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த பாதை வழியாக நாசரேத்திற்கும், நாசரேத்திலிருந்து சுற்றுவட்டார கிராமங்களுக்கும் தபால் பாதை, தபால் செல்வதற்கு உபயோகப்பட்ட பாதை, அந்த ஒழுகு பாதை. அதற்கு மட்டுமா கருப்பு கட்டி, சுற்றுவட்டார கிராமங்களிலே கருப்பு கட்டி வியாபாரம், பனையேறி தொழிலாளிகள் பனிகளில் ஏறி பயணிக்காக்கி அந்த கருப்பு கட்டியை கொண்டு வந்ததற்கு பொதிமாடுகள், பொதிமாடுகள் வழக்கொழிஞ்சு போச்சு. இன்னைக்கு இன்னைக்கு குட்டியான வந்தாச்சு, எத்தனை வகையான இயந்திர வாகனங்கள் வந்தாச்சு. அன்னைக்கு போக்குவரத்திற்கு, சரக்கு போக்குவரத்திற்கு இருந்த ஒரே வாகனம் பொதிமாடு. அந்த பொதிமாட்டிலே கருப்பு கட்டி உப்பு, ஓலைப்பாய்கள், ஓலைப்பாய் வியாபாரம், ஓலைப்பட்டி வியாபாரம் அந்த காலத்திலே ஒரு பிரம்மாண்டமான வியாபாரம். சுற்றுவட்டார பனைப்பொருட்களை கொண்டு பல்வேறு விதமான ஓலைப்பொருட்களை செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரம். பனையிலே பற்களை அடித்து அடித்து துண்புகளாக்கி அழகியல் பொருள்களாக வெள்ளைக்காரர்கள் காலகட்டத்திலே ஒரு சந்தை வைத்து செய்த தொழிலும் நடந்தது. அப்பேற்பட்ட பொருட்களை விதவித்து இடம் கொண்டு செல்வதற்காக அந்த பாதை, அந்த ஒழுகு பாதை பயன்பட்டது. அப்பேற்பட்ட அந்த தேரி, அந்த தேரியிலே நாங்கள் 1970 காலகட்டத்திலே நாங்கள் பார்த்தீங்கன்னா கால்வெல்லையே சொல்வாங்க ஐயா, கால்வெல் சொல்லுவாங்க, இந்த தேரிக்காட்டிற்குள்ளே மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் குறைந்து கிடைக்கிறது சொன்னார் நமது சகோதரர் ஐக்கோ அவர்கள் சொன்னார்கள். மண்ணின் 2000 அடி, 5000 அடி, 8000 அடி சொன்னார்கள். அந்த 8000 அடி ஆழத்திலேயும் கூட கற்கருவிகள் தோண்டி எடுக்கப்பட்டன. மைக்ரோலித்திக் என்று சொல்லப்படுகின்ற கடைகற்கால கருவிகள் தோண்டி எடுக்கப்பட்டன. ஆதிச்சநல்லூருக்கும் சற்று முன்னால் இங்கே தொழில் நிலம் நடைபெற்றது, நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆதிச்சநல்லூருக்கும் தேரிக்காட்டிற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. ஆதிச்சநல்லூரில் எவ்வகையான முதுமக்கள் தாலி எடுக்கப்படுகின்றதோ அதற்கால தாலிகள், கடைக்கற்கால தாலிகள் அங்கே தேரிக்காட்டியின் ஓரங்களிலும் செம்மறிக்குளம், முஞ்சனவரத்தை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா செம்மறிக்குளம், அதை தோப்பூர் பக்கம் வந்தீங்கன்னா, தோப்பூர் பக்கத்தை தாண்டி உள் பக்கம் வந்தீங்கன்னா ராசாமேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் அந்த முதுமக்கள் தாலியை எடுத்த இடத்துக்கு பேரு ராசாமேடுன்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க. இப்படி கடைகற்காலம், கடைகற்கால வாழ்க்கை என்ற பகுதியில் தேரி எப்படி உருவாச்சு? தேரி எப்படி உருவாச்சு? ஒரு கொட்டை, கொட்டை ஒரு காலத்தில் ஒரு சிறந்த துறைமுகம். அந்த சிறந்த துறைமுகம் கடல் உருவாங்களால் இன்று ஒரு சின்ன கிராமமாக ஆகிவிட்டது. அதே போல தேரி என்பது ஒரு காலகட்டத்திலே கடலின் உட்பங்கைகளாக இருந்து கடல் உருவாங்களால் நீ பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு பகுதியில் திடீர்னு ஒரு தலையை முக்கக்கூடிய ஆளாக இருக்கும். கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா இடுப்பளம் தண்ணிக்கு வரும், அது திரடு இருக்கும். இந்த திரடு ஏற்றத்தாழ்வு பள்ளம் ஏற்றல் இருப்பதற்கு காரணம் இந்த இந்த கடல் இடமாறி போனதுனால்தான், கடல் இருந்த பகுதி என்பதனால்தான் என்று அந்த தேரிக்காடு ஆதில் உருவானது. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு சகோதரி மானவீர வரலாற்றை பற்றி சொன்னார்கள். கடைசி கால பாண்டியர்கள் வாழ்ந்த பகுதி அது. நான் நிறைய பேர் நேரம் போய்கிட்டு இருக்கேன். நான் தேரியை பற்றி பேசுனேன்னா கல்லூரியிலையும் பாடம் எடுக்க போவேன். இந்த தேரியை பற்றி பேசுனேன்னா 2 மணி நேரம் பாடம் எடுப்பேன். இப்போ சமீபத்தில் கூட சவேரியார் கல்லூரியில் 1.5 மணி நேரம் பிஎச்டி மாணவர்கள் பாடம் எடுப்பேன் தேரியை பற்றி. அதனால் நான் காலம் இருந்து எனது பேச்சை சுருக்கமாக முடித்துக்கொள்வேன். ஏன்னா எனக்கு நான் தேரி மண்ணின் மைந்தன், தேரி மணலிலே புரண்டவன், தேரி எனது சுவாச மூச்சு,